அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்லோம் சரவண பவ ஸ்டீம் கிரீம் கிளீம் கிளவுன் ஸ்லோம் நம மற்றும் எனது அனைத்து குருமார்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு நிகழ்வு, அது என்னுடைய ஒரு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு நிகழ்வு. அதை வந்து நான் அப்படியே சொன்னால் வந்து உங்கள் மனசில் எப்படி புள்ள போகும்னு தெரியல. ஸோ நான் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லி சொல்கிறேன். என்றைக்குமே ஸ்டோரிக்கான அந்த பின்னணி வந்து கடைசி வரைக்கும் அது ஆழமாக பதியும். இது குறிப்பாக வந்து ஒழுங்காக இல்லாத ஆண்களுக்குன்னு கூட எடுத்துக்கலாம். இது பெண்களுக்குன்னு எடுத்துக்க முடியாது, ஆண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு. அது நான் என்ன நிகழ்வு நான் கடைசியில் சொல்கிறேன். இது கதை வந்து எனக்கு தெரிந்த ஒருவர் ஆல்ரெடி சொன்ன கதை தான். இது ஆல்ரெடி வந்து யூடியூப்லேயோ வாட்ஸ்அப்லேயோ நீங்கள் பார்த்துருக்கலாம். இருந்தாலும் வந்து எனக்கு பிடித்த கதை, இந்த ஒரு விஷயத்துக்கு சூட் ஆகிற ஒரு கதை என்னன்னா, ஒரு இரண்டு நண்பர்கள் ஒரு காட்டு வழியே போகிறாங்க. அந்த காட்டு வழியே போயிட்டு இருக்கும்போது நல்ல ஒரு மழை பெய்யுது. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு மண்டபம் பார்க்குறாங்க. அந்த மண்டபத்தில் போய் தங்குறாங்க. ஒருத்தர்கிட்ட 5 சப்பாத்தி இருந்தது, ஒருத்தர்கிட்ட 3 சப்பாத்தி இருந்தது. இதில் என்ன பண்ணுறாங்க, அவங்க சாப்பிட ஆரம்பிக்கும்போது இன்னொரு ஒரு பெரிய பணக்காரர் திபு 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 திபுன்னு ஓடி வராரு. ஓடி வந்துட்டு அந்த மண்டபத்துக்குள்ளே உள்ளே வராரு. அவர்கிட்ட வந்து காசு மட்டும்தான் இருக்கு, ஆனால் வேறு எந்த பொருளும் இல்லை. அவருக்கும் பசி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து ஒரு சில அவங்க சப்பாத்தி வச்சுருக்காங்க, ஒருத்தர்கிட்ட 5 சப்பாத்தி, ஒருத்தர் 3 சப்பாத்தி அப்படி வச்சு பண்ணுவோம். எனக்கு ஒரு எனக்கு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா வந்து மகிழ்ச்சியாக எடுத்துப்பேன். நான் என்னால் முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு போகும்போது பண்ணிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. இவரை சொல்கிறாருன்னா, என்கிட்ட 5 இருக்குது, என்கிட்ட 3 இருக்குது, இது எப்படி பிரிக்கிறதுன்னு அவர் வந்து யோசிக்கிறாங்க. உடனே அந்த பணக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, இதை ஒன்றாக்குங்க, ஒன்றாக்குன்னா எவ்வளாச்சு 8, ஒவ்வொரு சப்பாத்தியும் 3 3 போடுங்கன்னு சொல்கிறாரு. 3 3 போட்ட உடனே 24 வருது. ஆளுக்கு 8 8 சாப்பிட்டு தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் இந்த மாமனிதர் பணக்காரர் போகும்பொழுது என்ன பண்ணுறாரு, 8 பொற்காசுகளை கொடுத்து விட்டு நீங்கள் பிரிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவரால் முடிஞ்ச ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. உடனே அந்த 5 சப்பாத்தி உள்ள என்ன பண்ணுறான், நான் 5 கொடுத்தேன், அதனால் 5 எடுத்துக்கிறேன், நீ 3 எடுத்துக்க அப்படின்னு அவன் சொல்கிறான். இல்லை, அவர் வந்து நல்லா சாப்பிட்ருக்காரு, ஸோ அதில் ஏன் பங்கு இருக்குது, அதனால் வந்து சரிபாதியாக எடுத்துக்கிறது தான் வந்து முறை அப்படின்னு வந்து இவன் வாதாடுறான். இந்த 3 சப்பாத்திக்காரன் வாதாடுறான். உடனே வந்துட்டு இது வந்து ஒரு பெரிய வாக்குவாதமாக போகுது. இந்த வாக்குவாதம் என்ன ஆயிடுதுன்னா வந்து இவங்களுக்குள்ளே அந்த வார்த்தையை முத்தி போனோடனே கடைசியாக சொல்கிறாரு, இந்த 5 சப்பாத்தி நீ வெளியே எங்கேனா போனால் கூட இது கொடுக்க மாட்டாங்க, அதனால் நான் உனக்கு 3 கொடுக்குறேன், நான் 5 எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாரு. அவர் கடைசியாக வந்து இல்லைன்னு சொல்கிறார். அதே வந்து இல்லை, சரி சமமாக பிரிக்கணும், ஏன்னா ரெண்டு பேருமே வந்து அவருக்கு உணவு கொடுத்துருக்கோம், சரி சமமாக பிரிக்கணும்னு சொல்கிறாங்க. ஒத்துக்கலை, ரெண்டு பேரும் ஒத்துக்காத என்ன பண்ணுறாங்க, கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டுக்கு போனோடனே அந்த இடத்துல வந்து இந்த வழக்கை வந்து பரிசீலிக்கிற அந்த நீதிபதி என்ன பண்ணுறாருன்னா, அந்த கேஸை பார்க்குறாரு. பார்த்துட்டு ரொம்ப நேரம் யோசிக்கிறார். சட்டன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த 3 சப்பாத்திக்காரனுக்கு 1 கொடுங்க, 1 நாணயம் கொடுங்க, மிச்சம் வந்து இந்த 5 சப்பாத்திக்காரனுக்கு 7 நாணயம் கொடுங்கன்னு சொல்லி திருப்பி சொல்லிடுறாரு. இவனுக்கு ஷாக் ஆகிடுது, என்ன கொஞ்சம் கூட வந்து நியாயமே இல்லை. இவன் சொன்னபடி பார்த்தா நான் அங்கேயே வாங்கினாலும் எனக்கு 3 கிடச்சிருக்குமே, எனக்கு இப்போ வந்து 1 தானே கிடைக்குது, எந்த விதத்தில் இது வந்து நியாயம்னு சொல்லிட்டு இவன் வந்து மனசில் புலம்பிட்டே வந்து அந்த கோர்ட்டை விட்டு வெளியே வந்துடுறான். அப்புறம் வந்துட்டு அந்த நீதிபதி வெளியே வரும்போது கேட்குறாங்க, அந்த 3 சப்பாத்திக்காரன் வந்து கேட்குறான், எப்படி இதை வந்து பிரிச்சிங்க, கொஞ்சம் கூட நியாயமே இல்லைன்னு சொல்கிறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, 1 எத்தனை பங்கு, 1 3 சப்பாத்தி, அதை வந்து 3 சப்பாத்தி 3 பிரிச்சா 9, 8 நீயே சாப்பிட்டுட்ட, 1 மட்டும் தான் அவருக்கு கொடுத்த, ஸோ 1 பொற்காசு மட்டும்தான் அவனுக்கு,
உனக்கு. அவன் எத்தனை அதே மாதிரியே போட்டால் 15, 8 அவன் சாப்பிட்டான், 7 அவரு கொடுத்துட்டான், அப்போ 7 பொற்காசு அவனுக்கு போகணும், இதுதான் நியாயம் தர்மம் அப்படின்னு சொல்லி அந்த நீதிபதி அவருடைய வாதத்தை வந்து நியாயப்படுத்திட்டு போயிடுறாரு. அப்போ தான் அவனுக்கு புரிஞ்சுது, நாம் அங்கேயே அமைதியாக வாங்கியிருந்தா வந்து 3 பொற்காசோட போயிருந்திருக்கோம், இங்கே இது வரைக்கும் வந்துட்டு 1 பொற்காசு தான் கிடச்சதுன்னு கிடச்சதுன்னு சொல்லிட்டு அவன் புலம்பிட்டு போகிறான். இதனுடைய நீதி வந்து நம்ம நிறைய விஷயம் நமக்கு இப்போ மனசில் வரும். இந்த கதையை நம்ம இப்போ கேட்ட உடனே இப்போ நான் வந்து நடந்த விஷயத்துக்கு வரேன். ஒரு திருவிழாவில் ஒரு நான் பேர் சொல்ல விரும்பலை, எனக்கு பிடித்த ஒரு பெண்மணி அவங்க, அது அவங்க வயது முதிர்ந்தவர்கள், ஒரு குடித்து விட்ட ஒரு ஆண்மகன், அதாவது ஒரு கும்பாபிஷேகம் நடக்குது, ஒரு குடித்து விட்ட ஒரு ஆண்மகன் திருவிழா நடக்கிற அந்த இடத்துல, கும்பாபிஷேகம் நடந்து திருவிழா நடக்கிற இடத்துல அந்த பெண்மணியின் மீது வந்து கையை வந்து வைத்து வைத்து எடுத்திருக்கிறார். இது வந்து இந்த மாதிரியான ஆண்கள் இருக்கிறதுனால என்ன ஆகுனா, ஒன்று எல்லா ஆண்களுமே அப்படின்ற அந்த ஒரு பிம்பம் முதல்ல பரவும், அதற்கடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, திருவிழாக்கு போனாலே அங்கே ஆண்கள் தப்பாக நடந்துப்பாங்களோ அப்படின்ற ஒரு பிம்பம் ஒன்று கிரியேட் பண்ணப்படும். அதுக்கடுத்து ஆண்டவன் நமக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்கான், வசதி வாய்ப்புலேருந்து நமக்கு தேவைப்படுற விஷயத்துலேருந்து எல்லாமே வந்து டைமுக்கு அவன் கொடுத்துட்றான். ஆனால் இருந்தும் நம்ம மனசு வந்து தேவையில்லாமல் வந்து சஞ்சலப்படுதுன்னா அதுக்கு காரணம் முதல்ல அந்த மது பழக்கம். அதை நீங்கள் இன்றைக்கி வந்து விட்டுட்டு, அதுவும் இந்த கும்பாபிஷேகம் நடக்கிற இடத்துல, கும்பாபிஷேகம் நடந்து திருவிழா நடக்கிற இடத்துல குடிச்சிட்டு போகிறீங்கன்னா அப்போ உங்கள் குடும்பம் வந்து கெட்டு போகுதுன்னா அதுக்கு முத காரணம் நீங்களாக தான் இருப்பீங்க. உங்கள் குழந்தைங்க கெட்டு போகிறாங்கன்னா அதுக்கு முத காரணம் நீங்களாக இருப்பீங்க. ஏன்னா உங்களோட பாவத்தை சுமப்பது நீங்கள் மட்டுமல்ல, உங்களுடைய மனைவி, உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய சந்ததியினர் அனைவருமே வந்து அந்த பாவத்தை சுமக்கக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் தள்ளப்படுறீங்க. நீ குடிச்சிட்டவனே வீட்டில் படுத்துக்க, ஏன் திருவிழாக்கு போகிற, அது ஒரு புண்ணிய விஷயம், அங்கே போய் வந்து ஒரு பெண் மீது ஏன் கை வைக்கிற, அது அதோட ஒரு பாவமான ஒரு விஷயம். ஸோ முதல்ல நம்மளை நம்ம சரிப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தை பற்றி நம்ம வந்து நியாயம் பேசலாம். அதனால் இப்படி இருக்கக்கூடிய ஆண்கள் தயவுசெய்து அப்படி இருந்தீங்கன்னா இன்ப இதற்கு பிறகு இந்த ஒரு கதையை பார்த்தாவது கடவுள் நமக்கு என்ன கொடுக்க விரும்புகிறார் அப்படின்றத நீங்கள் முதல்ல முடிவு பண்ணிக்கோங்க. இந்த கதை உணர்த்துவது அதுதான். அதனால் உங்கள் மனசு வந்து எந்த விதத்துலேயும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைச்சாலும் தப்பு பண்ணாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா கடவுள் உங்களுக்கு எல்லாமே அள்ளி அள்ளி கொடுப்பாரு. இல்லைன்னா அது இந்த மாதிரி வந்து தேவையில்லாத இடத்துக்கு கொண்டு போய் உங்களுக்கு ஒரு லீஸ்டான ஒரு பொருள் கொடுத்து வெளியே அமுச்சு விட்டுருவார். ஸோ நல்ல மனசு யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு மட்டுமே வந்து எல்லா விஷயமும் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி அடுத்து வரக்கூடிய ஒரு விஷயம், ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு நம்ம ஆண்களை பார்த்தோம், இப்போ வந்து ஒரு பெண்களுக்கான விஷயம், மொத்தம் வந்து 27 நட்சத்திரத்துக்கான ஒரு விஷயம். இது வந்து யாருமே சொல்ல முடியாது, ஒரு சில பேர் மட்டுமே அட்ரஸ் பண்ண ஒரு விஷயம், அது வந்து வெளியே வரலை, இந்த சாஸ்திர விதிகள் வெளியே வரலை. நான் இப்போ எழுதி வச்சுருக்கேன் இந்த சாஸ்திர விதிகள், நான் இது வந்து ரெண்டு பகுதியாக போட விரும்புகிறேன். ஏன்னா 27 நட்சத்திரத்துக்கும் சொன்னால் இந்த பகுதி நீண்ட வாழ்மையாக இருக்கும், ஸ்கிப் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒரு முதல்ல உள்ள ஒரு 10 நட்சத்திரத்தை சொல்கிறேன், அடுத்து இருக்கக்கூடிய 17 நட்சத்திரத்துக்கும் நாளை பகுதியில் பார்ப்போம். இது என்ன அப்படின்னு பார்த்தா, 27 நட்சத்திரத்துக்கும் உள்ள அது பெண்கள் ருதுவாவது அந்த 27 நட்சத்திரத்தின்படி எந்த விஷயங்கள் அவர்களுக்கு நல்லதை கொடுக்கின்றன, எந்த விஷயங்கள் எந்த நாட்களில் அவர்கள் ருதுவானால் தீமையை தருகின்றன. ஸோ பார்க்கலாம் அவங்க வாழ்க்கை எப்படி கர்ம விதிப்படி மாறுகிறது அப்படின்றத பார்ப்போம் இன்னைக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் வந்து ஒரு கன்னிப்பெண் வந்து ருதுவானாங்க அப்படின்னா அவங்க வந்து செல்வ சிறப்பு பெற்று சற்புத்திரர்களை பெற்று சகல சௌபாகியங்களையும் அனுபவிக்கக்கூடியவர்கள், கடவுள் பக்தி, நோன்பு விரதம் முதலிய செயல்பாடுகளில் ஈடுபாடு கொண்டவர்கள். இது வந்து அஸ்வினி. அடுத்து வந்து பரணி நட்சத்திரத்தில் ஒரு கன்னிப்பெண் ருதுவாகிறாள் அப்படின்னா
அது என்ன விஷயம், அது அப்போ வந்து என்ன நடக்கும், பரணி நட்சத்திரத்தில் ஒரு ஒரு பெண் உருதுவானால் வளமான வாழ்க்கையை இழக்க நேரிடும், கணவனை பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம், எதிர் பர்மனண்ட்டாகவோ இல்லை டெம்பரரியாகவோ. அதனால் கடவுள் வந்து ஒரு சில நேரங்களில் என்ன பண்ணுவார்னா ஃபாரினுக்கு அமுச்சு வைப்பார், ஒரு சில நேரங்கள் கொஞ்சம் காலத்துக்கு நம்ம டெம்பரவரியாக என்ன பண்ணுவார், டிவோர்ஸ் பண்ணி கொடுப்பாரு. அதை நம்ம என்ன பண்ணுவோம், புரிஞ்சுக்காமல் நம்ம கடவுளை வந்து நொந்துப்போம். ஸோ எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த விஷயம் உங்களுக்கானது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து கார்த்திகை. கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒரு பெண் அப்படி ருதுவானால் செல்வம் குறைந்து அந்த வீட்டில் தரிதரம் தலை காட்டும். ரோகிணி நட்சத்திரத்தில் அப்படி ஆனாங்கன்னா தன தானியங்கள் பெருகி சற்புத்திரர்கள் பெற்று, அது நல்ல புத்திரர்கள் பெற்று சகல சௌபாக்கியத்தோடு வாழ்வார்கள். விரதம் நோன்பு எல்லாமே வந்து அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு நல்ல பெண்மணியாக இருப்பாங்க. அடுத்து வந்து மிருகசீரிஷம். மிருகசீரிடம் பார்த்தீங்கன்னா வந்து தனம் தானியம் புத்திரம் சந்தானம் எல்லாம் கூடி சீரும் சிறப்புமாய் வாழ்வர். மிருகசீரிஷமே வந்து ஒரு நல்ல நட்சத்திரம் தான். அதில் ருதுவானால் இன்னும் சிறப்பாக இருக்கக்கூடிய அந்த ஒரு மேன்மை அந்த பெண்ணுக்கு கிடைக்கிறது அவள் வாழ்க்கையில். திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு பெண் ருதுவானால் வறுமையும் துன்பமும் வந்து பிடித்து அவள் தான் வந்து துயர் உருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து புனர்பூசம். புனர்பூசத்தில் வந்து தன் மனம் போல் நடப்பால் அது கொஞ்சம் வந்து ஆணவமாய் இல்லை வந்து தாம் தூம்னு செலவு செய்ய சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து செலவு செய்யக்கூடியவளாக கொஞ்சம் கர்வம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருப்பாள். பூச நட்சத்திரம் அப்படின்னா வந்து பதியை தெய்வமாக மதித்து பதிபக்தியோடு இருப்பால் குளம் காக்கும் நல்ல ஒரு குழந்தைகளை அவள் பெற்றெடுத்து புகழ் பெறுவாள். அவளுடைய குழந்தைகளும் புகழ் பெறும். அடுத்து வந்து ஆயில்யம். ஆயில்யத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா ஒழுக்க கேட்டுக்கு உள்ளானவள் அப்படின்ற ஒரு பேர் வாங்குவாள். கணவனையும் பிரிந்து வாழக்கூடிய சந்தர்ப்பங்கள் அவளுக்கு அமையும். அடுத்து வந்து மகம். இது வந்து கடைசி, இன்றைக்கான கடைசி மகம். இந்த இதில் ஆனாங்கன்னா வந்து எதிலும் திருப்தி நாட்டமும் இன்றி சதா சர்வகாலமும் வந்து ஒரு மாதிரி வந்து மனசை வந்து கஷ்டப்பட்டுட்டே வந்து இருக்கிற அளவுக்கு வந்து அவங்க இருப்பாங்க. ஸோ அடுத்த 17 நட்சத்திரத்துக்கும் வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா அப்போ நீங்கள் அழகாக கோத்து பார்க்கலாம். நாங்கள் வந்து ஒரு சில இடத்துல வந்து போனோடனே வந்து இந்த இடத்துல இது இப்படி தான் சொல்லிட்டு போயிடுவோம். அதற்கு இது போன்ற ஆராய்ச்சிகள் தான் எனக்கு வந்து உதவும். நிறைய உள்ளுக்குள்ளே போய் சாஸ்திரத்துக்குள்ளே ஆராய்ச்சி நான் வந்து பார்க்கும்பொழுது இந்த போல விஷயங்கள் தெரியும் போது, நம்ம கண்ணுக்கு தெரியும் போது என்ன ஆகுனா அப்போ இந்த இடத்துல இது நடந்திருந்தால்தான் இது நடந்திருக்கும் என்பது ஒரு விதி. இதெல்லாமே வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து கனெக்டட். ஸோ நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அந்த பொண்ணு வந்து சீரம் சிறப்புமாய் சந்தோஷமாய் சகல சௌபாக்கியத்தில் இருக்கிறானா, அவள் வந்து மிருகசிரஷத்தில் ருதுவாயிருக்கா கூடும், ஆயிருப்பால், ஆயிருந்தால் தான் இப்படி இருக்கும். ஸோ அந்த பெண் வந்து சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிக்கலாம். ஸோ இதுவாக தான் இருக்கும். இன்னும் நிறைய காரணங்கள் இருக்குது, நிறைய காரண காரியங்கள் இருக்குது. அதில் ஒன்று இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இந்த ருது இந்த சாஸ்திரத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. பார்க்கலாம், இந்த வாரம் முழுக்க பார்க்கலாம், அதை பார்க்கலாம். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, ஒவ்வொன்றா பார்த்துட்டே வருவோம். ஸோ இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வாஸ்து, நிறைய வாய்ப்பை கொடுத்த திருப்பதி பெருமாளுக்கும் தாயாருக்கும் கோடான கோடி நன்றிகள். நீங்கள் பயணிப்பது பாலா வாஸ்துவோடு.